ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் பத்தி நம்ம சொல்லணும். அது என்னன்னு சொல்றீங்களா? ஒன் டே கிளாஸ், ஒன் டே ஒர்க்ஷாப்னு சொல்லலாம். இந்த ஒன் டே ஒர்க்ஷாப் ஒரு உங்களை வேற உலகத்துக்கே கூட்டு போயிடும். நீங்கள் வந்து ஒரு நெருக்கடியான சூழலில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் ரொட்டீனில் உட்காந்துட்ருக்கீங்க, 4 சுவருக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸு உங்கள் வீடு இதுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கீங்கள, ஒரு மாதிரி போர் அடிக்கல, ரொம்ப இறுக்கமாக இருக்குல்ல, ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள உணருது. அதெல்லாம் உடச்சி தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஒரு அற்புதமான ஒரு உலகம் அங்கே அந்தோட அந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைட் மைண்டட் பீப்புள், நம்ம சொல்லித்தரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே உங்களை வேறு லெவலுக்கு கூட்டு போவோம். அங்கே நாங்கள் எந்த அட்வைஸும் பண்ண போகிறதில்ல. அது ஏதோ சொல்லித்தரோம், ஏதோ விளையாடுறோம், ஏதோ கேம்ஸாக பண்ணுறோம். ஆனால் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பாருங்க, அந்த நாள் நல்லாயிருக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாட்களாக மாறுவதற்கான வித்துகள் அங்கே போடப்படும். அப்படிப்பட்ட பயிற்சிகள் அங்கே நிறைய கொடுக்குறோம். நிறைய கேம்ஸு, நிறைய பயிற்சி, ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாம் பாருங்களேன். சில தியானங்களை அங்கே கொடுக்குறோம், சில சின்ன சின்ன ட்ரிக்கு கொடுக்குறோம். அது எல்லாமே உங்களை யோசிக்க வைக்கும். நம்ம ஏன், நம்ம வாழ்க்கை ஏன் எப்படி இருக்குது, ஏன் நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணமெல்லாம் அங்கே நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நீங்களே யோசிப்பீங்க, நீங்களே சிந்திப்பீங்க, நம்ம ஏன் இப்படி கவலையாக இருக்கோம், ஏன் இப்படி பயப்படுறோம், ஏன் இப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதெல்லாம் தூக்கி தூர போட்டு அப்படியே ஒரு ஹாப்பியாக நம்ம எப்படி பறக்கலாம். ஒரு கோழி மாதிரி நம்ம தரையில் ஒரு பருந்து தரையில் நடந்துட்டு இருந்தால் கோழி மாதிரி இருந்தால் இப்படி இருக்கும், அதே நிலைமை தான் நம்ம இருக்கோம். ஆகாயத்தில் பறந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய அத்தனை தன்மையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. அதே உங்களுக்கு உணர வைக்கிறது தான் அந்த பயிற்சி. இதை பற்றி நான் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், இதில் வந்து நானும் கூட கோஆர்டினேட் பண்ணுறதுல வந்து எனக்கு மிக மகிழ்ச்சி. இதில் வந்து நிஜமாகவே சார் சொன்ன மாதிரி அத்தனை பயிற்சிகளும் இருக்க போது, அதோடு சேர்த்து கேம்ஸ் இருக்க போது, அதோட டிஃப்ரெண்ட்டான குரூப் ஆக்டிவிட்டீஸ் இருக்க போது, நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து விளையாட போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து மைண்ட்ஃபுல்னஸ். இது வந்து மெடிடேஷனை விட ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. என்னது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறது தான். உங்களுக்கு 1008 கவலைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு நாள் அந்த உங்களுக்காக நீங்கள் வந்து மகிழ்ச்சியோட நீங்கள் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, உணர்வு பூர்வமாக வந்து அனுபவிச்சிங்கன்னா அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அது எந்த ஒரு மெடிடேஷனுக்கும் வந்து ஈக்குவலானது அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் டே ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். 29ஆம் தேதி January 29, 2023 மித்ரா கிளப் பேரூரில் தான் நடக்க போகுது. நமக்கு ரொம்ப பக்கம் தாங்க, அதனால எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கோங்க. இதில் வந்து கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, எனக்கு எப்பவுமே வந்து ஒரு லெக்சர் எடுக்கிறது அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஆக்டிவிட்டி தான் பண்ண வைக்க போகிறேன். நம்ம வந்து நான் காலேஜில் ஆக்சுவலாக ஐ வாஸ் அ ப்ரொஃபஸர். நான் வந்து ஒரு கிளாஸ் ஒரு டாபிக் எடுக்கணும் போதே அதை வந்து தியரிட்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மாட்டேன். எப்பவுமே வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலயமா அவங்களுக்கு சொல்லித்தருவேன். அதே போல தான் இங்கேயும் சில ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நம்மளோட மக்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இப்போவே சொல்லிட்டு அதனோட சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ ஐ ஆம் கோயிங் டு கண்டக்ட் குரூப் ஆக்டிவிட்டீஸ். தேங்க்யூ, நன்றி.